வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் மேச்சேரியில் தர்மபுரி மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கீழையும் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பக்கத்துலேயும் மிக பிரம்மாண்டமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என்னோடய பேர் டாக்டர் பி மயில்சாமி. நான் இதே மேச்சேரி பகுதியை சேர்ந்தவன் தான். நான் கல்லூரி பேராசிரியர் வாழ்க்கையை தொடர்ந்தனாலும் சேலம் மாவட்ட பகுதியில் பல்வேறு பகுதியில் செல்லும் பொழுது நம்ம பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு ரொம்ப நாள் நீண்ட கால கனவு. அதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்பிக்கலாங்கிறதுனால இப்போ ஆரம்பித்தோம். என்னோடய நோக்கம் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும், நம்ம பகுதியில் கொடுக்கணும், அதுவும் நம்ம மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு லாப நோக்கத்தோடு மட்டும் இல்லை, சர்வீஸ் மைண்டோடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலம் நல்ல ஒரு வணிகமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஜெயஸ்ரீங்கிற சூப்பர் மார்க்கெட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல விஷயம். அதாவது இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா, இருக்க இடமும் உண்ண உணவும். அந்த உணவில் வந்து நிறைய இடத்துல கலப்படம் இருக்குது. அந்த கலப்படம் இல்லாத உணவை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை, லட்சியம். அதுதான் இன்றைக்கி அவர் நிறைவேற்றியிருக்காரு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா, நம்ம ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்காக வரணும்? வணக்கங்க, நான் வந்து ஜெயந்தி. நானும் என்னுடைய வாழ்க்கையை டீச்சராக தான் ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டு தான் மெயினாக, ஏன்னா தரமாக கொடுக்கணும், அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்லா ரீசனபுளான ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். அதுக்கு நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கடைசி வரைக்கும் இதே மாதிரியான ப்ரைஸ் வேல்யூபிள் இதில் நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. ஸோ சூப்பர். ஸோ மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குவாலிட்டி இஸ் அ ஃபஸ்ட், செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ். இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து கலப்படத்துலேயே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நாம் தரமாக கொடுக்குறோம், அதுவும் ப்ரைஸ் முடிஞ்சளவு என்ன கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு காரணத்துக்காகவே நீங்கள் ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம், என் பேர் திவ்யஸ்ரீ. ஓகேம்மா, இப்போ ஒரு கஸ்டமராக நம்ம ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா எதுக்காக வரணும்? குவாலிட்டி தான் மெயினாக நான் சொல்லணும், ஏன்னா அப்போ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே இல்லை, எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு காரணம் என்னென்னா, என்ன மாதிரி ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்க சைடில் ரோட் சைட்லாம் போய் சாப்பிட கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுன்றது தான் எங்களோட ஆசை. எஸ், இப்போ நம்ம வந்து சென்னை போனால் சரவணா ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி பிக் பிக் ஸ்டோர்ஸ், ஏன்னா ஒரே கடையில் போனால் எல்லாமே வாங்கிடலாம்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேஸாக நாங்கள் இது ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் போக போக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இன்னொன்று, நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த ரோட் சைட்லாம் அந்த பொண்ணுங்கள்லாம் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஏன்னா ஜென்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே இங்கேயே கொண்டு வரணுன்றது தான் இது, அதுதான் மெயின் மோட்டிவ் எங்களுக்கு. சரியான க்வெஸ்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா மூணு விஷயங்கள் என் கண்ணில் தன்பட்டு, ஒன்று வந்து சூப்பர் மார்க்கெட், இன்னொன்று வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், ரைட், அதே மாதிரி ஜெராக்ஸ், ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீனேஜ் பெண்கள் இன்னைக்கு வந்து ஒரு 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 ஸ்நாக்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும்? அதான் ஜெராக்ஸ் இருக்குது, இப்போ மேலேயே பேங்க் இருக்குது, அவங்க ரொம்ப அலைய தேவையில்லை வராங்க. இதே மேலே வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு ஒரு காஃபி, டீ, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம், ஏன்னா ஐஸ்கிரீம் இப்போவே போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போனால் எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப், அதுதான் எங்களோட இதுவாக இருக்குது. இப்போ ரோட் சைடு அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஈவினிங் டைம் எத்தனை லேடிஸ் இருப்பாங்க நம்ம நீங்களே சொல்லுங்கள். இப்போ நானே நினச்சிருக்கேன், நானே இந்த இந்த ஊரில் 20 இப்போ தான் நான் மேரேஜ் ஆகி தருமபுரி போயிருக்கேன், அதுக்கு முன்னாடி 25 இயர்ஸாக நானும் இதே ஊர் தான். சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் போனால் நம்மளால் போக முடியாது. அதான் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் இருக்காது லேடிஸ்க்கு, ஃபேமிலிக்கு, ஃபேமிலியே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க யாருமே. இப்போ நானே கேட்குறேன்னா அப்பா மட்டும்தான் போய் வாங்கிட்டு வருவாங்க, ஃபேமிலியோடு வெளியே போகிறதுக்கு ஒரு இடமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு ட்ரீம். ஸோ இந்த மாதிரி தாங்க என்டையர் குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது மூணு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து
அது கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் ஒரு கஸ்டமர் உள்ளார வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஹைஜீன் குவாலிட்டி ப்ரைஸ் ப்ளஸ் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், உண்மை நேர்மை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி வகையில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா விலை குறைவு, சரியான தரம், அதே மாதிரி வெயிட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மெஷர்டு ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வேணும் இருக்குது, ஹைஜீனாக ஒரு ஃபேமிலியோட குழந்தையோட வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கிராசரியாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஐட்டமாக இருக்கட்டும், சானிடரி ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஒரு ஜூஸோ ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ காரமோ வீட்டுக்கு என்ன வேணுமோ அந்த பலகாரங்கள் வகையிலையும் வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, மேலே பேங்க் இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் ஐட்டம் ஃபோட்டோ காப்பி ஐட்டம் வேணாலும் கிடைச்சிட்ருக்கு. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சச்சின் சூர்யாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 12th படிச்சுட்டு இருக்கேங்க. இந்த கடை வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப நாள் ட்ரீமுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜெராக்ஸ் ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட். இப்போ வந்து மேலே யாருக்காவது வந்து சப்போஸ் எழுத படிக்க தெரில, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அப்படிலாம் இங்கே இந்த வேலையெல்லாம் இங்கே பண்ணி தருவோங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்னா வந்து எல்லா பொருட்களும் இங்கே வந்து தரமாக கிடைக்கும், ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த ஹோம் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அதாவது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருந்தால் நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு கிராசரிக்குள்ளே நாங்கள் வந்து பண்ணி தந்துடுவோம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஒரு ஃபோன் கால் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி பண்ணுவாங்க, கேஷ் ஆன் கேரின்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஓப்பனிங் செரமனி அப்படின்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2000 இல்லை 2500க்கு வாங்கும்போது ஒரு டிவி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஒரு கஸ்டமருக்கு. அந்த மாதிரி ஒரு 10 கஸ்டமருக்கு நிறைய விஷயங்கள், அதாவது டிவி கொடுத்துட்ருக்காங்க, குக்கர் கொடுத்துட்ருக்காங்க, ஃபேன் கொடுத்துட்ருக்காங்க, பட்டுப்படுவை 10 பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து ஒரு சல்யூட், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட். நிறைய விஷயங்கள் இருக்குது, நவியால் ஃபுட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதை பற்றி தான் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் சார்? பெருமாள். நாங்கள் ஐயாச்சப்பட்டினோம். நவியால் ஃபுட்ஸ், நவியால் ஃபுட்ஸ்னு நாங்கள் ரெடி பண்ணி ப்ராடக்ட்டை கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது வந்து நஞ்சில்லா பொருள், இதில் இயற்கையாக என்ன இருக்கோ அது மட்டும் கொடுத்துருவோம், எந்த கெமிக்கலும் இல்லாத எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு மருந்தாக கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எல்லாத்துக்கும் நல்ல மாதிரியாக போயிட்டுருக்குது. இங்கேயும் நல்ல மாதிரியாக இங்கே வந்து முத முதையாக நம்ம சேலத்துலேருந்து இங்கே வந்து முத முதையாக அது மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நவியால் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பொடி வகைகள் இருக்கும் இல்லையா? என்னென்ன பொடி வகைகள் கிடைக்கும்? இப்போ நான் வந்து மூணு பொடி பண்ண, முருங்கைப்பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, இது மூணும் பண்ணிகிட்ருக்கேன். மூணும் நல்லா சுத்தமான முறையில், சுகாதார முறையில், வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த முறையில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மெடிசன் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு இப்போ பவுடராக கொடுக்காமல் ஒரு இது வந்து சாத பொடி தான். அது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து எந்த கெமிக்கலும் இல்லாது நேச்சுரலானது. நேச்சுரலானது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நவியால் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து முருங்கை பொடி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? இது வந்து 2 மாதம். 2 மந்த்ஸ். 2 மாதம் ஓப்பன் பண்ணி வச்சா கூட 2 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் இருக்கணும், தண்ணி படாமல் இருந்ததுன்னா 2 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
இது எப்படி சுடு சாப்பாடுல போட்டு சாப்பிடலாமா? இல்ல சாப்பாடு சுடு சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா இந்த மாதிரி பூரி எல்லாத்துக்குமே நம்ம ஆப்டா இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மீதி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் அது மாதிரி ஏதாவது விட்டு நம்ம பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க இந்த நவ்யா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு அந்த பூண்டு பொடியாக இருந்தாலும் சரி, கருவேப்பிள்ளை பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை முருங்கை பொடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு ஏரியாவில் இங்கே மேச்சேரி ஏரியாவில் இங்கே மட்டும் இருக்கும், வேறு இருக்காது, வேறு இல்லை, இங்கே மட்டும் இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருக்கோம். இந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது ஜெயஸ்ரீ? நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் இப்போ ஸ்டார்டிங் போகுது, நல்லா இன்றைக்கே நல்ல மூமெண்ட் நல்லா இருக்குது, நல்ல மாதிரி போயிட்டுருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட் உள்ளார பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஜெயஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? எல்லாமே இதில் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எல்லாம் பக்காவாக இருக்குது. இன்றைக்கி புதுசு நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா பொருளை எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. எல்லாம் மற்ற கடைகளை பார்க்கும்போது கொஞ்சம் சிலது கம்மியாக இருக்கும். இது புதுசாக இங்கே அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கும் போது எல்லா பொருளுமே நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோம்னா எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ குவான்டிட்டியும் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது, அதில் ரேட்டும் பர்சஸிங் போட்டு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. ரைட், சூப்பர், நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர்? வருண். ஓகே வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில். ஓகே, இந்த கடை எப்படி இருக்கு? நல்லா தரமான பொருளாக இருக்குது, இல்லை விலையெல்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க, நல்லா தரமாக. ஓகே, ஃபேமிலியோட வந்துருக்கீங்களா? ஆ, ஃபேமிலியோட. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க? வீட்டுக்கு தேவையான வாங்க பாக்கலாம். நன்றி, நன்றி.